அன்பே சிவம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பராப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓகே, அன்பே சிவம். குரு பூர்ணிமாவுக்காக, பாபாவுக்காகவும், ராகவேந்திர சுவாமி இன்னும் உலகம் முழுக்க இதுக்கு முன்னுக்கு புராதனமாக வாழ்ந்த எல்லா ஞானிகளுக்கும் சித்தர்களும் அவங்கள வணங்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம், சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு ராகவேந்திர சுவாமியை கும்பிடுவாங்க, பாபாவை கும்பிடுவாங்க, இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அதனால் இவங்களை வச்சே பேசுகிறேன். திடீர்னு அவங்கள வணங்கி போய் கொண்டே இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு சோதனையோ ஏதாவது வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ என்ன சொல்லுவானுங்க, இந்த மாதிரி நீ தான் ராகவேந்திராவை கும்பிட்டேன், அவர் உன்னை கைவிட்டாரா, இந்த கோயிலுக்கு போய் பஜனை பண்ண பாபா உன்னை கைவிட்டாரா, பாபாவுக்கு போயிட்டு எப்போதும் வியாழக்கிழமை விளக்கு போட்டு சைவம் இருந்தால் இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ண எந்த கோயிலில் எதுனாலும் போயிட்டு மாரியம்மனுக்கு வந்து பிரார்த்தனைலாம் வச்சேன், ஏன் உன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்தக்காரவங்களும் இல்லை உங்களுடைய நண்பர்களும் எப்போதுமே நக்கல் அடிக்கிறது வந்து வாழ்க்கையில் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். சரி, இதுக்காக ஒரு இந்த வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திராவாக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் எவ்வளோ நல்ல ஆசீர்வாதங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு கை மாறாக அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் மாலை வாங்கி போட்டேன், நான் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தேன், இல்லை வந்து நான் வந்து அன்னதானத்துக்கு வந்து காசு கொடுத்துட்டேன், எல்லாமே செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது என்னத்துக்கு ஒப்பான காரியம் தெரியுமா? நீங்கள் மாலை வாங்கி போடுறதோ இல்லை அபிஷேகம் செய்கிறதோ இல்லை நீங்கள் பூஜை செய்கிறதோ இல்லை பூஜை பண்ணுறதுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறதோ அந்த தெய்வம் இல்லை அந்த குருவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை, ஒரு பக்தி, அவ்வளவுதான். ஆனால் என்ன ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்றதோடு இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க, காசாக இருக்கட்டும், இல்லை உறவாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருந்தால் நல்ல நட்பாக இருக்கட்டும், நீங்கள் இழந்திருப்பீங்க. இழந்தவொடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐயோ பாபா நான் உன்னை நம்பியிருந்தேனே, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேனே, நீ என்னை கைவிட்டுட்டியே அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் அவங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லது எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு மாலை வாங்கி போட்டால் முடிஞ்சிருச்சா, இல்லை அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்த, இல்லை அன்னதானத்துக்கு ஒரு 300 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்கள் கொடுத்துட்டா அந்த அளவுக்கு தான் அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்லதா, இல்லை அதுக்கு மேலே வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்க உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மேலான ஒரு காரியங்களை நீங்கள் செய்யணும்னா என்ன விஷயம் நீங்கள் முக்கியமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்தல். அழகாக வேதத்தில் ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க, என்னென்னா, நன்றி செலுத்தாத இதயம் இருளடைந்து போகும் அப்படின்றது தான் வந்து வேதத்தில் சொல்கிறாங்க. இது பைபிளில் தள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றி செலுத்தாத இதயம் இருளடைந்து போகும். உங்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையில் பாபா கொடுத்துருக்கிற வீடாக இருக்கட்டும், இல்லை காடியாக இருக்கட்டும், உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்க எதுவாக இருந்தாலும் சரி, அது அத்தனைக்கும் ஒரு மாபெரும் நன்றியை செலுத்தி கொண்டே இருங்க, நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களுடைய ராகவேந்திராவாக இருக்கட்டும், இல்லை பாபாவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த குருவை கும்பிட்டாலும் சரி, ஒரு ஒரு 10-15 நிமிஷமாக தான் அவங்களுக்காக ஒதுக்குங்க, ஒதுக்கி அவங்களுக்காக நன்றி செலுத்துங்க. இறைவா நீ எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எத்தனையோ பேருடைய பேச்சை தன்னுடைய குடும்பத்தில் கூட கேட்க மாட்டாங்க. புருஷன் பேசுகிறத பொண்டாட்டி கேட்க மாட்டா, பொண்டாட்டி பேசுகிறத புருஷன் கேட்க மாட்டான், பிள்ளைங்க வந்து சொல்கிறத வந்து பெற்றவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை பெற்றவங்க சொல்கிறத பிள்ளைங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. இதனால் என்ன, எத்தனையோ வாட்டி நீங்கள் வந்து மனம் நொந்து போயிருப்பீங்களே, என்னோடய வார்த்தையை யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே, நான் பேசுகிறத யாருமே வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, எவ்வளோ நாள் நீங்கள் அழுந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறத மற்றவங்க வீணாக காது கொடுத்து கேட்காமல் இருக்கலாம், நீங்கள் சிந்தனை ஒவ்வொரு துளி கண்ணீரையும் மற்றவங்க வீணாக பார்க்காம இருக்கலாம். உன் புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், ஏன் உன் நட்பாக இருக்கட்டும், யார் வேணாலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் நீ வணங்கின அந்த பாபா, அந்த ராகவேந்திரா, அந்த மகான்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. நீ சிந்தனை ஒவ்வொரு துளி கண்ணீரும் வேறு யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ அது அப்புறம், ஆனால் நீ வணங்கின அந்த பாபா, அந்த ராகவேந்திர சுவாமி, அந்த மகான்கள் நிச்சயமாக பார்த்துருக்காங்க தானே, அவங்க நிச்சயமாக உனக்கான ஆசீர்வாதங்களை இறக்கியே தீருவாங்க, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். ஜேபியில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி தான் அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன்.
அவங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆச்சு, அவங்களுடைய ஃபேஸ் வந்து இழுத்துக்குச்சு, அவங்களோட கையெல்லாம் இழுத்துக்குச்சு. நிறைய நட்பு வட்டாரங்கள் அவங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன உன் வாழ்க்கை இப்படி போச்சு, நீ கும்பிட்ட ராகவேந்திர சுவாமி என்ன இப்படி பண்ணிட்டாரு, நீ இந்த கோயிலெலாம் போய் பஜனை பண்ணியே பூஜை பண்ணியே உன்னை இப்படி கடவுள் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நக்கல் அடித்தாங்க. ஆனால் சரியாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகி ஒரே மாதத்தில் ஒரு பஜனை போட்டி வந்துச்சு. எங்கெங்கிருந்தோ பெரிய டீம்லாம் பெரிய அளவில் திறமை உள்ளவங்களாம் வந்து பாடியும் கடைசியில் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்களா நம்மளோட திறமை எல்லாமே நல்லா பாடுறாங்களா, அவங்களுக்கு தான் வாய்ப்பு இன்றைக்கி, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்னு நினச்சாங்களாம். ஆனால் அந்த பகவான் ராகவேந்திர சுவாமி செய்த ஒரு பெரிய அற்புதம், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு தான் முதல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நம்ம நினைக்கலாம், நம்ம இவ்வளோ செஞ்சும் நமக்கே இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்மளை குரு கைவிட்டுட்டாரா, தெய்வம் கைவிட்டாங்களா. சத்தியமாக நினைக்காதீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி செலுத்துங்க. அதே போல் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் நன்றி செலுத்துங்க. குரு உங்கள் வாழ்க்கையில் எது செய்தாலும் சரி, நிச்சயமாக அது உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியங்கள் நடப்பதிலே நடப்பது யாவும் பெரும் நன்மைக்குன்ட்டு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் எது நடந்தாலும் சரி, என் குரு எனக்கு செய்கிறாருன்னா நிச்சயமாக அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, ஏன்னா அவர் பார்த்துட்ருக்காரு, கேட்டுட்ருக்காரு. அப்போ எதுவுமே இங்கே தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு இருங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்தது அந்த அற்புதம் தான். இப்போ ஒரு 90% அவங்க வந்து குணமாயிட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டமோ இல்லை சோதனையோ வந்துருச்சுன்னா அது அப்படியே இருந்துடும், இல்லை அப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு கிடையாது. நிச்சயமாக நீங்கள் வணங்குற குரு ஒரு பெரிய மாற்றத்தை செய்தே தீர்வார். இதை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தனை கண்ணீர் என்றும் வீண் போகாது. உங்களோட பேச்சை யாருமே கேட்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வணங்குற குரு காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு வீடான வீட்டில் தேவையில்லாத இறைச்சல் இருக்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் புனித சக்திகள் வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் கும்பிட்ற ஹாலி ஸ்பிரிட்டோ இல்லை தெய்வங்களோ குருமார்களோ அந்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இலக்கணமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நல்ல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். இதுதான் இந்த குரு பூர்ணிமாவுக்கு உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். அதாவது ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எந்த குருவை வேண்டாமலும் வணங்கலாம், ஆனால் அந்த குரு மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய கிருபைகள், பெரிய ஆசீர்வாதம், பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து தீரும். நீ சிந்தி கொண்டிருக்கிற அந்த கண்ணீரும் நிச்சயமாக துடைக்கப்படும். இந்த வீடியோ நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் வந்து மனசால் நொந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்து நீங்கள் அழுந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பான ஒரு கிருபையை பாபா உங்களுக்கு அருள்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி, நீங்கள் செய்கிற தொழிலையும் சரி, எல்லாத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து பாபா நிரப்புவார். நிச்சயமாக நம்புங்கள், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. பாபா சொல்கிறது அது ஒன்று தான், நம்பிக்கையும் பொறுமையும் நீங்கள் பாபா மீது எந்த அளவுக்கு வைத்து கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறக்கப்படும். உங்களை ஏளனமாக பேசின ஒரு கூட்டம் இருக்கலாம், உன்னை கேவலமாக பேசின ஒரு கூட்டம் இருக்கலாம், ஆனால் அவங்க முன்னுக்கு கூட உன்னை தலை நிமிந்து வைக்கிற ஒரு கிருபையை பாபா இறக்குவார். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, பாபாவுடைய ஒரு பெரிய கிருபையை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்தே தீர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்புங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் குடும்பத்தை நேசிங்க, செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நேசிங்க. எந்த காரியம் செய்தாலும் சரி, அது குருகிட்ட பரிபூர்ணமாக சரண்டர் பண்ணுங்கள், ஒப்படைங்க. அது உன் காரியம் இல்லை, நீ செய்கிற காரியம் கிடையாது, அது அவரால் முடிகிற காரியம். அவரால் முடியாதது ஏதும் இல்லை, அவரால் ஆகாதது ஏதும் இல்லை, அவரால் கூடாதது ஏதும் இல்லை. நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நம்பி தொடங்கு. நீ ஒரு அடி உன் குருவை நோக்கி நீ வைக்கும் பொழுது 10 அடி குரு உன்னை நோக்கி வைக்கிறான்னு சொல்லி ஒரு அற்புதமான வாசகம் சொல்லுவாங்க. இது குரு தத்துவத்தில் வரும். குரு என்றாலே வந்து இருளை நீக்குபவர் என்ற அர்த்தம். வெறும் வந்து வெளியில் இருக்கிற இருள் மட்டும் இல்லை, உன் மனசில் இருக்கிற இருளையும் அந்த மகா நீக்குவாரென்று நீ பரிபூரணமாக நம்பு. நிச்சயமாக ஒரு கிருபை உனக்காக இறக்கப்படும். உனக்காண்ட உண்டான வாழ்க்கை, உனக்கான உண்டான சந்தோஷங்கள், உனக்கான உண்டான பணம், வீடு, காசு எல்லாமே உனக்கு வந்து சேரும். நீ நம்பு, நம்பு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை குருவிடம் ஒப்படைத்து, உன் வாழ்க்கையை ஒப்படைத்து நீ நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அன்பே சிவம், உங்கள் அன்பாந்த ஸ்ரீ யோக பிரேமாசா. இது அந்த குரு பூர்ணிமாவுக்கு உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு அற்புதமான மெசேஜ். நல்லா இருக்கணும். அன்பே சிவம், ஜெய் சாரா.